வணக்கம் தமிழா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதன் தொடர்ந்து வர இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற புதிய வீடுகளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் தமிழா சேனலுக்கு அன்பு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து சிஸ்டம் லாங்குவேஜ், லேப்டாப்போ பிசியில் சிஸ்டம் லாங்குவேஜ் எப்படி மாற்றுறேன்னு பார்ப்போம். இப்போ எந்த லேப்டாப் எடுத்திங்கன்னா ஜெர்மனில் இருக்குது, ஜெர்மன் லாங்குவேஜ் டச்சில் இருக்குது. இதை வந்து நாங்கள் தெரிஞ்ச மொழி இங்கிலீஷுக்கு எப்படி மாற்றுறேன்னு பார்ப்போம். எந்த ஒரு ஃபைலும் அழியாமல், டாக்குமெண்ட்ஸ் அழியாமல் எங்களோட சிஸ்டம் லாங்குவேஜை மாற்றப்பட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் செட்டிங்கு போகணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் இந்த லோகோ சைட்ஸ் பாஸ்ன்றது, இந்த லோகோ எல்லா லாங்குவேஜும் இப்படி தான் இருக்கும். இந்த லோகோ மட்டும், இந்த அப்ளிகேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு இந்த செட்டிங் எடுக்க தெரியா அப்படின்னு சொன்னால் இன்னொரு முறை இருக்குது. உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் வந்து மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் ஒரு மெனு வரும். இதுலேருந்து ஆறாவது 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஆறாவது கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் வரும். இது எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் சேம் தான். இந்த நீங்கள் செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக செட்டிங் வரும். இதில் இந்த லோகோ தான் ஏன்னு போட்டிருக்கு. இதுதான் லாங்குவேஜ் மாதிரி. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் விண்டோஸ் 10 சொல்லி கொண்டிருக்கேன். சாதாரணமாக எல்லாருக்கும் இதே மாதிரி தான் வரும். அதில் ரெண்டாவது கிளிக் பண்ணுங்க. இதில் இந்த ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் முதல் வாரிலேருந்து ப்ளஸ் அடையாளம் இருக்குது. இது நாங்கள் லாங்குவேஜ் இன்புட் பண்ணுறது. இதை ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு தேவையான சகல மொழியும் வந்திருக்கும். இப்போ எங்கள் இங்கிலீஷ் தேவைனால இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். இங்கிலீஷில் என்ன மாதிரி இங்கிலீஷ் நான் வந்து யுனைடெட் கிங்டம் இங்கிலீஷாக நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ரெண்டாவதில் நான் இங்கிலீஷ் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் முதலாவது செலக்ட் பண்ணி, இது வந்து டிஃபால்ட் அவங்க லாங்குவேஜ் டிஃபால்ட் செலக்ட் பண்ணுறது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டுக்கு ஆயிரும், டிஃபால்ட் மாறிடும். இப்போ உங்களோட சிஸ்டம் லாங்குவேஜ் ஃபுல்லாக மாறிடும். ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ ஒருக்கா உங்களோட பிசியை ரீஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களோட லாங்குவேஜ் ஆட்டோமாக இருக்கும். இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இப்போ நான் மாற்றின லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாறிருக்கான்னு பார்ப்போம். இப்போ அந்த ரீசைக்கிள் பில் இது இங்கிலீஷ் ஃபுல்லாக மாறி இருக்கு. நீங்கள் சிஸ்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே மாறியிருக்கு. கண்டை நெட்வொர்க் ஆல் செட்டிங்னு எல்லாமே இங்கிலீஷுக்கு மாறியிருக்கு. இப்போ ஸ்டார்ட்டை பாருங்கள். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். பவர் எல்லாமே இங்கிலீஷுக்கு மாறியிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா
உங்களோட ஸ்டார்டிங் விண்டோவில் இருக்கிற லாங்குவேஜ் மட்டும் மாறாது. நீங்கள் உங்களோட லேப்டாப்போ பிசியோ நீங்கள் ஒரிஜினலாக வந்த லாங்குவேஜ் மட்டும் இந்த ஸ்டார்டிங் விண்டோவில் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மற்றபடி எல்லாம் மாறி இருக்கும், உங்களோட ஸ்டார்டிங் விண்டோவில் வர லாங்குவேஜ் மட்டும் மாறாது. தமிழுக்கு மாற்றி பார்ப்போம். அது எப்படி தெரிஞ்சு பாருங்கள், முதல்ல இருந்து பாருங்கள். ரைட் ஹேண்ட் கோர்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் போல் செட்டிங். இது உங்களுக்கு உங்களோட லேப்டாப்பில் இதில் இல்லாட்டி ஸ்டார்ட் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆறாவது 1, 2, 3, 4, 5, 6 செட்டிங். எந்த லாங்குவேஜ் மாறினாலும் இந்த 6வது வந்து செட்டிங், அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த லாங்குவேஜ் மாறினாலும் இந்த ஆப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏ இந்த லாங்குவேஜ் கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாம் ரீஜனல் லாங்குவேஜ், முதல்ல நான் டச்சில் பார்த்தேன், இப்போ உள்ள இங்கிலீஷில் பார்த்துருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் மார்க் வந்து லாங்குவேஜ் இன்புட் பண்ணுறேன். முதல்ல இருந்த லாங்குவேஜ் வந்து டச், இப்போ எங்களோட சிஸ்டம் லாங்குவேஜ் இங்கிலீஷுக்கு மாறிருக்கு. இப்போ எங்களோட சிஸ்டம் லாங்குவேஜ் தமிழுக்கு மாற்றி பார்ப்போம். அதுக்கு திருப்பி முதல்ல மாதிரி தான் இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். தமிழ் எங்கே இருக்குன்னு பாருங்க, கீழே அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா கீழே வாங்க. என்னோட தமிழ், என்னோட தமிழ் மொழி இங்கே இருக்கு, தமிழை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டு தமிழ், ஒன்று இந்தியன் தமிழ், மற்ற இலங்கைத்தமிழ். உங்களுக்கு எந்த தமிழ் வேணுமோ அந்த தமிழை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்தியன் தமிழ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால்ட், இதை வந்து நாங்கள் இப்போ டிஃபால்ட்டுக்கு மாற்றோம். இப்போ கிளிக் பண்ணுங்கள், செட் ஆஸ் டிஃபால்ட் முதலாவது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் லாங்குவேஜ் தமிழுக்கு மாறிடும். இது உறுதிப்படுத்தி கொள்ள உங்களோட சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுவோம், பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக எங்களுக்கு தமிழுக்கு மாறி இருக்கான்னு பார்ப்போம். நான் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணோன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி வாரணத்தில் எங்களோட தமிழ் மொழிக்கு முழு சிஸ்டமும் மாறிடுச்சானு பார்ப்போம். பாருங்க, ரீஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பார்ப்போம் தமிழுக்கு மாறியிருக்கான்னு பாருங்கள். இங்கே தா பாருங்கள், சிஸ்டம் ஃபுல்லாக தமிழுக்கு மாறியது. இங்கே பாருங்கள் ரீசைக்கிள் பின்னு பாருங்கள், மறுசுழற்சி கூடை எல்லாமே எங்களோட முழு சிஸ்டமும் தமிழுக்கு மாறியிருக்கு. பாருங்கள் எல்லாமே தமிழுக்கு மாறி, எங்களோட எந்த ஃபைலும் அழியாமல், டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கூட அழியாமல் சிஸ்டம் ஃபைல் ஃபுல்லாக தமிழுக்கோ இங்கிலீஷுக்கோ உங்களுக்கு தேவையான எந்த மொழியோ அந்த மொழிக்கு மாற்றிக்கொள்ளும். இப்போ செட்டிங் விட பார்ப்போம், மாறி தமிழ் ஃபுல்லாக எல்லாமே முழுசாக தமிழுக்கு மாறியிருக்கு. எந்த மொழி மாறினாலும் இந்த லோகோ மாறாது, இந்த அப்படியே இருக்கும். எந்த மொழி மாறினாலும் மாற்றினாலும் இந்த ஆப்பை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இந்த லோகோ இது எல்லா மொழிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, சகலது முழுக்க எல்லாமே தமிழுக்கு மாறிடுது. செட்டிங் விட பார்ப்போம். நான் முதல்ல சொன்னேன் 6வது, அதை பார்ப்போம் மாறி இருக்கா அப்படி. பார்த்தீங்களா எல்லாமே மாறியிருக்கு, எல்லாமே எங்களுக்கு தேவையான மொழியில் மாறியிருக்கு. இப்போ இது வேறு லாங்குவேஜ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 6வது கிளிப் பண்ணி பாருங்கள், செட்டிங் போதும் பாருங்கள். பார்த்தீங்களா செட்டிங் வந்துட்டு, அதில் எந்த மொழி மாறினாலும்
இதில் வந்து ஆறாவது மெனு வந்து செட்டிங். ஈஸியாக உங்களுக்கு எந்த மொழியும் மாற்றிக்கொள்ளலாம். இதுக்காக நீங்கள் சிஸ்டம் ஃபுல்லாக அழித்து ஒரிஜினல் சாஃப்ட்வேரை அழித்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரிஜினல் சாஃப்ட்வேரோட ஓஎஸோட சகல மொழியையும் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நம்ம தமிழுக்கு எல்லாமே தமிழுக்கு மாறி. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.